வெரி ஸ்ட்ராங் ஃபிலிம். படம் முடிச்சுட்டு வர்றேன், அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளேருந்து வரேன். அதனால் வந்து எல்லாம் தாட்ஸை கேதர் பண்ண முடியல. இட்ஸ் எ வெரி ஸ்ட்ராங் ஃபிலிம் அண்டு ரொம்ப நாளாக இது டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாகவே இருந்திருக்கு, பேசாமலே இருந்த ஒரு விஷயம். வெரி வெரி ஹாப்பி தட் சம்வன் இஸ் டேக்கன் த எஃபர்ட் டு டிஸ்கஸ் திஸ். நம்ம எப்போதுமே வந்து காப்ஸை போர்ட்ரே பண்ணுற விதம் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து திஸ் டேக்ஸ் அனதர் லுக் அட் தியர் லைஃப்ஸ், த ப்ரெஷர், த ஸ்ட்ரெஸ் எல்லாமே பேசுகிற ஒரு படமாக இருக்குது. அண்ட் அதுக்குள்ளே அஃப்கோர்ஸ் அதர் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் ஆல்சோ டெல்ட் வித். வெரி ஸ்ட்ராங் ஃபில்ம், இட்ஸ் அ வெரி 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 ப்ராமிசிங் டேலண்ட்னு நினைக்கிறேன். வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி போது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. ஃபேன்டாஸ்டிக் ஃபில்ம், ஃபேன்டாஸ்டிக் ஃபில்ம். ரஞ்சித் பண்ற விஷயம் வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லைங்க, உலக தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லைங்க, இந்திய சமூகத்துக்கு அவ்வளோ பெரிய பங்கு இந்த படம். ஃபேன்டாஸ்டிக், ஏன்னா இன்னும் சொல்ல போனால் வந்து இந்த படம் ஒரு புது டைரக்டர் ஃப்ராங்க்லின் ஜேக்கப், புது டைரக்டர் சாம். ஐயோ, இது எப்படி சொல்கிறதுனே தெரியுங்க. கிளைமாக்ஸும் சரி, என்ன பிளேயிங், என்ன ஸ்க்ரீன் பிளேயிங், அற்புதமான படம். இன்னும் சொல்ல போனால் எனக்கு என்ன பெருமை அப்படின்னா, தமிழ் சினிமா வந்து நிஜமான பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறதுல இந்திய அளவில் தமிழ் சினிமா மட்டும்தாங்க. அது இந்த படம் உறுதி பண்ணிருக்கு. தேங்க்ஸ் லாட். இந்த படத்தில் எங்கே கனி 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 ப்ளீஸ் ஐயோ வாழ்ந்துருக்காருங்க இவர். இவர் மட்டும் இல்லை, இது இனியா ப்ளீஸ் எப்படி வேணும் அந்த பையனாஸ்டிக். எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இந்த படம் பெரிய ஹிட் படம், சொல்கிற முதல் பட டைரக்டரோட படமாக இல்லாமல் அது மெச்சூர்டாக வந்து என்ன சொல்கிறாங்க, காவல்துறை அதிகாரத்தின் கீழே நடக்கக்கூடிய அதிகார மீறல்களை வந்து ரொம்பவே ஆணித்தரமாக உண்மை ஒன்று அகம் சார்ந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிஜத்தை வந்து அப்படி அப்பட்டமாக பதிவு செய்த ஒரு படைப்பாக வந்து இந்த மிகப்பெரிய படைப்பாக வந்து ரைட்டர் இருக்குது. உண்மையிலே ஒரு பார்க்குறவங்கள அதுவும் பார்க்கக்கூடிய இன்னசென்ஸ் மக்களை வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு படமாக வந்து ரைட்டர் இருக்கும். இப்படி ஒரு படத்தை எடுத்த நீலம் ப்ரொடக்ஷனுக்கும் அண்ணன் ரஞ்சனனுக்கும் மொத்த படக்குழுக்குமே நன்றி. ஏன்னா இது வந்து எல்லாருமே பார்த்து கொண்டாட வேண்டிய படம் மட்டும் இல்லை, பார்த்து எல்லாத்தையும் பறக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. அதாவது இந்த உணர்ச்சிகளை, இந்த உணர்வுகளை வந்து அடுத்தவங்களுக்கு பறக்கக்கூடிய இந்த குற்ற உணர்ச்சியை என்ன சொல்கிறது, அதிகார எல்லா அதிகார காவல்துறை மட்டும் இல்லை எல்லா துறையிலையும் இருக்கக்கூடிய இந்த அதிகார மீறலை வந்து அதை எதிர்த்து உள்ள மனம் படைத்தவர்கள் பறக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. நிச்சயமாக அந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி, தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இப்போ தான் வந்து ஷோ முடிஞ்சிட்டு வரேன். ஆக்சுவலி வந்து நான் நிறைய முறை பார்த்துருக்கேன், ஆனால் இன்றைக்கி வந்து தியேட்டரில் மக்களோட சேர்ந்து பார்க்குறப்போ வந்து ஆக்சுவலி ஒரு சரியான படத்தை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த படத்தில் வந்து டெக்னிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. சினிமாட்டோகிராஃபிலேருந்து டைரக்டோரியலாக லைக் வந்து மியூசிக் அண்ட் சவுண்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்டு எஃபெக்ட்ஸ்லேருந்து எல்லாமே செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க. வெறும் டெக்னிக்கலாக மட்டும் இல்லாமல் வெறும் பொலிட்டிக்கலாகவும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. பொலிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் கதை ரொம்ப என்கேஜிங்காக இருக்குது. இந்த படத்தில் நடித்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து தங்கராஜ் கேரக்டராக இருக்கும், லைக் வந்து சரண்யா கேரக்டராக இருக்கும், அப்புறம் வந்து தேவகுமாரனுடைய கேரக்டராக இருக்கும். இந்த படத்தில் மிக முக்கியமாக மூன்று கேரக்டர்கள் இருக்குது. இந்த மூன்று கேரக்டர்லையும் பெரிய அளவில் பேசப்படும் பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த தியேட்டரில் படம் முடிகிறப்போ கேட்ட அந்த கைத்தட்டல்கள் வந்து இன்னும் வந்து நார்மலான ஆடியன்ஸ்கிட்டையும் போய் சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து படம் பார்த்த நிறைய பேருக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ரொம்ப எமோஷ்னலாக இந்த படத்தை பார்த்துட்டு வந்து எங்களுக்கு வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக்கு கொடுத்துருக்காங்க. பெரிய நம்பிக்கையோடு தான் நாங்கள் வந்து தியேட்டருக்கு கொண்டு போகிறோம். டெஃபினட்டாக இந்த படம் வந்து பெரிய அளவில் வந்து மக்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஃப்ராங்க்லினுடைய ரைட்டிங் உண்மையிலே இந்த ரைட்டர் படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கூட வந்து சேர்ந்து சந்தோஷ் நாராயண் அண்ணாவும் அடிஷ்னல் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த செம்ம எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு, டைலாக்ஸ் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து நிறைய இடத்துல வந்து டைலாக்ஸ் வந்து கைத்தட்டுறதை வந்து நார்மலாக அந்த ப்ரிவியூ ஷோலேயே வந்து பார்க்க முடிஞ்சுது. இது இன்னும் வந்து நார்மல் ஆடியன்ஸில் வந்து காமனான ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்றப்போ இன்னும் பெரிய அளவில் வந்து இது எக்ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு வந்து இதில் பேசப்பட்டிருக்கிற அரசியலில் ரொம்ப சரியாக நாங்கள் பேசியிருக்கிறது தான் நம்புகிறோம். டெஃபினட்டாக இது வந்து தமிழக மக்கள் சூழலில் இல்லை வந்து பியூரோக்ரட் சைடில் வந்து பெரிய அளவில் வந்து
ஒரு டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அண்டு வந்து முறைவர் இதில் ரொம்ப முக்கியமாக வந்து கோவிந்த் வசந்த் அவரோட மியூசிக் சொல்லணும். மியூசிக் பயங்கர ஹாண்டிங்காக இருந்தது அண்ட் என்ன சொல்கிறது விஜுவலாக வந்து பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணிச்சு அண்ட் எமோஷ்னலாக வந்து வேறு லெவலில் வந்து ஒரு என்ஹான்ஸ் பண்ண ஒரு ஒர்க்காக நான் வந்து கோவிந்த் வசந்தாவோட ஒர்க்கை பார்க்குறேன். அண்ட் எடிட்டிங் எல்லாமே வந்து ரொம்ப டெக்னிக்கலாகவும் சரி செம்ம சூப்பராக வந்திருக்கு தான் நான் நம்புகிறோம். அண்ட் இந்த ஷோ அந்த நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்துருக்கு. நிச்சயமாக இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையும், மக்கள்கிட்ட பெரிய ரீச் கிடைக்கும், மக்கள் இதை வந்து கொண்டாடுவாங்க அப்படின்னு இந்த ஷோ முடிஞ்சோடனே எங்களால் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப தைரியமாக சொல்லலாம், நீலமுடைய ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு தயாரிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எங்களோட சேர்ந்து தயாரித்த லிட்டில் எட்கார் அண்ட் கோல்டன் ரேஷியோ ஜெடி ஃபிலிம்ஸ்க்கு வந்து என்னுடைய இந்த நேரத்தில் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஊடகங்கள் உங்களுக்கும் வந்து நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது நீங்கள் சரியான வழியில் எதுவுமே சேர்ப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கிறதோ இல்லை வந்து அதுக்கு மக்கள் வர்றதோ அப்படின்றது வந்து இந்த சூழலில் ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ இந்த படம் கூட நாங்கள் ட்ரை பண்ணுறப்போ கிட்டத்தட்ட ஒரு 150 தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் படம் நல்லா இருக்குது, படம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்னும் மேலும் வந்து தியேட்டர்களோ இல்லை ஸ்க்ரீன்ஸோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 24ஆம் தேதி 8 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் நிச்சயமாக ரைட்டர் வந்து எல்லாருக்கும் பிடித்த படமாக இருக்கணும், லைக் வந்து இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரணும், லைக் தியேட்டருடைய எண்ணிக்கை ஸ்க்ரீனோட எண்ணிக்கை படம் பார்க்குறது மூலமாக மக்கள் வந்து விமர்சிக்கிறது மூலமாக படத்தை ஏற்றுக்கொள்வது மூலமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.